Data. In our daily life, we come across many situations where we need to collect information in the form of facts or numbers. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நம்ம தினசரி வாழ்க்கையில நம்ம நிறைய சூழ்நிலைகளை கிராஸ் பண்ணி வருவோம். எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு சில விஷயம் சொல்லி இன்ஃபர்மேஷனை சொல்லி வந்து ஒரு சில ஃபேக்ட்ஸ் நம்பர்ஸ் நம்பர் மாதிரி சொல்லி இல்லை விஷயத்த சொல்லி டேட்டாஸ் வந்து சேகரிக்க வேண்டியது இருக்கும். நம்ம தினசரி வாழ்க்கையில் நிறைய இடத்துல இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் யோர் கிளாஸ் யூஸிங் கால்குலேட்டர். ஸோ எத்தனை பேர் உங்கள் கிளாஸில் கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறாங்க. நம்பர் ஆஃப் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் யோர் ஃபேமிலி. ஸோ உங்களுக்கு கூட பிறந்தவங்க எத்தனை பேர், அதை வந்து நீங்கள் குத்துமதிப்பான வேல்யூலாம் சொல்ல முடியாது, கரெக்டான வேல்யூலாம் சொல்லணும். இப்போ உங்கள் ஸ்கூல் டைரியில் கூட கேட்பாங்க எத்தனை சிஸ்டர் பிரதர்ஸ் இருக்காங்க. உங்களோட பயோடீட்டெயில் கொடுக்கும்போது உங்களோட சிப்ளிங்ஸோட டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து கொடுப்பீங்க. இதெல்லாம் ஒரு டேட்டா. உங்க டைரி எடுத்தா உங்க டைரியில வந்து உங்க அப்பா பேரு அம்மா பேரு அப்பா என்ன வேலை செய்யறாரு எவ்வளவு சம்பளம் உங்க வீட்டு அட்ரஸ் என்ன பெர்மனன்ட் அட்ரஸா இவ்வளவு விஷயம் வந்து உங்க டைரியிலயே நீங்க கொடுப்பீங்க. அதே மாதிரி உங்க ஐடி கார்டுல யார வந்து உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சினா கான்டாக்ட் பண்ணும் அப்படிங்கிற போன் நம்பர் கொடுப்பாங்க. உங்க அப்பா இல்ல அம்மா நம்பர் யாராவது போன் நம்பர் கொடுப்பாங்க. உங்க பிளட் குரூப் இருக்கும் உங்க ஐடி கார்டுல. இந்த மாதிரி இதெல்லாமே வந்து எப்படி அவங்களுக்கு தெரியும்? இந்த விஷயம்லாம் நீங்க வந்து கொடுத்துருப்பீங்க. உங்களை ஸ்கூல்ல சேர்க்கும் போது உங்க அப்பா அம்மா கொடுத்துருப்பாங்க, இல்ல கிளாஸ்ல உங்க டீச்சர்ஸ் கேட்டிருப்பாங்க உன்னோட பிளட் குரூப் நாளைக்கு வேணும், நீ என்ன பிளட் குரூப்னு தெரியணும், சோ எடுத்துட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இருக்கிற ஸ்கூல்ல எல்லாம் ஸ்டார்டிங்ல வாங்கிடுறாங்க. முன்னாடி எல்லாம் வந்து ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படும் போது இந்த மாதிரி கலெக்ட் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி ஏதாவது ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா உங்க அக்கௌண்ட் டீட்டெயில் இல்லைன்னா அம்மா அப்பா அக்கௌண்ட் டீட்டெயில் இல்லைன்னா உங்களை ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் தான் டேட்டா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் உங்க புக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அதை விட நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். மெயினா உங்க டைரி எடுத்துக்கிட்டாலே உங்க டைரியில எவ்வளவு இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுத்துருக்கீங்கன்னு பாருங்க. எடுத்தவொடனே உங்க டைரி ஃபில் பண்ண சொல்லுவாங்க ஸ்கூல் ஸ்டார்டிங்லேயே. அதுல எவ்வளவு இன்ஃபர்மேஷன் உங்களை பத்தி கொடுத்துருக்கீங்கன்னு பாருங்க. அப்பதான் நீங்க எவ்வளவு இன்ஃபர்மேஷன் ஸ்கூலுக்கு கொடுத்துருக்கீங்கன்றது தெரியும். இதெல்லாமே டேட்டா. உங்க அப்பா பேரு நீங்க சொல்லாம தெரியாது. உங்க அம்மா பேரு வீட்டு அட்ரஸ் போன் நம்பர் எல்லாமே நீங்க தான். நீங்க மீன்ஸ் நீங்க கொடுப்பீங்க இல்லைன்னா வீட்டுல போய் ஃபில் பண்ணி எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஃபார்மேட்ல இல்லை சின்ன ஃபார்ம் கூட கொடுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி ஸ்விம்மிங்கோ இல்லை ஹார்ஸ் ரைடிங்கோ இல்லை வந்து வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து உங்கள் ஸ்கூலில் வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு பெர்மிஷன் கேட்கறதுக்கு கூட உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லிப் மாதிரி ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுத்து அனுப்புவாங்க. அதில் வந்து உங்கள் பேரண்ட்ஸ் வந்து வில்லிங்கா நாட் வில்லிங்கான்னு போட்டு சைன் பண்ணி தரணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஸ்கூலுக்கு போகணுன்னாலும் அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும் இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் கொடுக்கணும். இதெல்லாமே வந்து உங்க ஸ்கூல்ல கண்டிப்பா சேவ் பண்ணி வைப்பாங்க. அந்த சேவ் பண்ணி வைக்கிறதான் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டூடெண்ட்ஸோட எல்லா இன்ஃபர்மேஷனும் ஸ்கூல்ல இருக்கும், அதை அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டான்னு சொல்லுவாங்க. புரியுதா? டேட்டானா என்னன்னு இப்ப தெரியுதா?